IPL 2024 33rd மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கடையில் 18 ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க அப்புறம் முழுமையானுடைய பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிங்க. அண்ட் ஃபேண்டசி ஃபார்மட்ஸில் இந்த அளவுக்கு எந்த ஆப்ஸ்லையுமே இல்லை இந்த ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எக்ஸ்பர்ட் மோட் அப்படின்ற அடிஷ்னல் விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் மோடில் ரெகுலராக விளையாடுறவங்களுக்கு பயனுள்ள விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் இன்ஜுரி அப்டேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக விளையாடுறவங்களுக்கு கிளியராக தெரியும். 1 hour பிஃபோராகவே இந்த கான்டெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால லைன் அவுட் தெரியாது அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் லைன் அவுட் வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணுற மாதிரி ரெகுலர் மோடும் இருக்குது, அதையுமே பார்க்கணும். அண்டு ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மெகா லீக்ஸும் சூப்பராக கொடுக்குறாங்க. புது யூஸருக்கு ரெகுலர் கிவ்அவே இருக்கிறதுனால அதை வச்சு விளையாட முடியும். இந்த மாதிரி ஆப்பை பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. அண்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணணுன்னா @MSD CRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முலான்பூர் சண்டிகரில் தான் இந்த மேட்ச்சு. இது வரைக்கும் 3 மேட்ச்சு இந்த சீசனில் தான் முலான்பூரை பஞ்சாப் கிங்ஸு ஹோம் கிரவுண்டாக செலக்ட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. 3 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் 168 அப்படின்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல நம்பர், ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கான அறிகுறியை அதை சொல்லலாம். பட் நிறைய விஷயங்களை யோசிக்கணும். 182 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் வந்த இடத்துல கூட 9 விக்கெட் விழுந்திருக்கு. அதே நேரத்தில் 147 லோ ஸ்கோர் வந்த இடத்துல 8 விக்கெட் விழுந்திருக்கு. இங்கே விக்கெட்ஸும் நிறைய விழுது. அதனால் நியூட்ரல் ட்ராக் கன்சிடரேஷன் அப்படின்றது பெட்டரான ஒரு விஷயம். அவ்வளோ ஈஸியாக இண்டிவிஜுவல் ஸ்கோர் வர்றது இல்லை. அதில் ஸ்கோர் வர மாதிரி இருந்தாலும் விக்கெட்ஸும் ஒரு பக்கம் விழுது அப்படின்றனால ஆல்ரவுண்டர்ஸ் அண்டு பவுலர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது இந்த பர்டிகுலர் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமாக பார்க்குறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ராக்கோட நேச்சர்னு பார்க்கும்போது ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற இடத்துல விக்கெட்ஸ் விழுதான் அப்படின்னா இனிஷியல் ஸ்விங்கும் கிடைக்குது. கொஞ்சம் ஹார்ட்னஸ் இனிஷியலாக இருந்ததுன்னா ஸ்விங் சூப்பராக கிடைக்குது. அதுக்கு காரணம் கிரவுண்டு ஓப்பனாக இருக்கும். பிளாக் சாயில் அப்படின்ற இடத்துல ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்றதுல இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற அந்த இடத்துல நிறைய விக்கெட்ஸ் விழவும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிராஸ் இருந்ததுன்னா விக்கெட்ஸ் விழுவும். இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வைக்கணும். ஓப்பனாக இருக்குது, கிராஸாக இருக்குது, இருந்தால் கூட ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ராக்கில் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இனிஷியலாக நிறைய ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கிடைக்கும், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் விக்கெட் விழற ரேஞ்சுக்கு அன்பிளேயபிளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வைக்க முடியாது. ஒரு இடத்துல ஃபஸ்ட் மேட்ச் ஆகிருந்தால் அந்த 182, 190 அந்த ரேஞ்ச் வரலாம். பட் ரொம்ப டஃப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கு சொல்லணும்னா 170 அந்த ரேஞ்சு அதிகபட்சமாக இருக்கும்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ட்ராக்கை யூஸ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 150, 160 வரதே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கிற ட்ராக்கில் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் கன்சிடரபிளாக யோசித்தா டியூ இல்லை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். ஏன்னா டொமஸ்டிக் மேட்சஸ் நிறைய பேட் ஃபஸ்ட்டில் தான் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் இந்த பிச்சோட ஸ்லோ நேச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் சொன்னேன், ஒரு மேட்சுக்கு யூஸ் பண்ணி இன்னொரு தடவை அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் டஃப்பான ட்ராக்காக இருக்கும். பவுலர்ஸ் அண்டு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை கேப்டனாக போகிறது இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பெட்டரான ஒரு விஷயமாக யோசிங்க. பஞ்சாப் கிங்ஸு பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட் ஹர்ப்ரீட் பிரார் வரைக்கும் இருக்குது அப்படின்னா கூட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதில் எக்ஸ்பீரியன்ஸான பைஸ்டார் லிவிங்ஸ்டோன் இவங்களாம் ஸ்கோர்ஸில் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் பிரப்சிம்ரன், அதர்வா டைடும் பெரிய அளவில் சோபிக்கலை இந்த சீசனில். அண்ட் இன்னொரு பக்கம் சிக்கர் தவான் இல்லாதது மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிக்கர் தவான் டாப் ஆடல ஒரு ஸ்டெடினஸை கொடுக்க முடியும். அவருக்கு இன்ஜுரி அப்படின்றது பெரிய மைனஸாக இந்த டீமுக்கு பார்க்கப்படுது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சசாந்த் சிங், அசுதோஷ் சர்மா எக்ஸ்பீரியன்ஸாக விளையாடுற மாதிரி சூப்பராக விளையாண்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. சில மேட்சஸை அவங்க ஃபினிஷ் நல்லா இருக்குது. ஸோ சில நேரங்களில் வெற்றியில் முடியாட்டி கூட ஒரு ஃபைட் பேக்கெண்டில் கொடுக்கறதுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இம்பேக்ட் சப்பா அசுதோஷ் சர்மாவை பயன்படுத்துகிறாங்க. அண்டு லேட்டராக வர பேட்ஸ்மேனை இம்பேக்ட் சப்பா எடுக்கிறதும், ஒரு வேளை அவங்க தேவைப்படலன்னா ஒரு பவுலரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் பொதுவாக டீம்ஸோட நம்பிக்கையாக இருக்குது. அதுதான் இந்த டீமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஹர்ப்ரீட் பிரார் இருக்கார், ரபாடா, ஹர்ஷல், அஸ்தீப் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட் அவுட்புட்ஸு நிறைய நேரங்களில் கொடுத்துருக்காங்க. கூட சப்போர்ட்டுக்கு சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டோன் அப்படின்ற ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறதுனால நல்ல விஷயமாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் இந்த யூனிட் எப்பயுமே பேட்டிங் டெப்த்தாக இருக்கட்டும், பவுலிங் பேஸ்லையாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் இந்த சீசனில் பவுலிங் பேஸில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஃபீல் பண்ண முடியல. பும்ரா ஒரு பக்கம் சூப்பராக இருந்தால் கூட சப்போர்ட்டுக்கு கோட்சி மத்வால் இவங்கெல்லாம் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்குறாங்களா, ஆனால் ரன்ஸுக்கு போயிட்டு தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த வகையில் மைனஸ்ன்னு பார்க்குறேன். ஸ்ரேயாஸ் கோபால் ஸ்பின் யூனிட்டில் இருக்கார், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்பின் யூனிட்டை கவர் பண்ணியிருக்கலாம், அது பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சாவ்லா இருந்தார் ஆரம்பத்தில், ஆனால் அந்தளவுக்கு ஒரு கிரேட் பவுலிங் கொடுக்கல. ஸ்ரேயாஸ் கோபால் சைடு அகென்ஸ்ட் ஆர்சிபி அப்படின்ற அந்த பாயிண்டில் போனாங்க, அங்கே நல்ல பவுலிங் கொடுத்தனால ஸ்ரேயாஸ் கோபாலை வச்சு கண்டினியூ பண்ணுறாங்க. நபியோட பவுலிங் டீசெண்டாக இருக்கும், நிறைய பயன்படுத்துகிறாங்களான்னா அந்தளவுக்கு இல்லை. செப்பர்டு ஓகேன்னு சொல்லலாம், நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஓவராலாக பவுலிங் பேஸில் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தாலும் மேனேஜபிளாக சூப்பர் பேட்டிங் யூனிட் வச்சுருக்காங்க. ரோஹித், சூரியகுமார், திலக் வர்மா, ஹார்டிக் பாண்டியா, டிம் டேவிட், இஷான் கிஷான் இப்போ ஃபார்ம்குள்ளே வந்திருக்காரு அப்படின்ற அந்த இடத்துல, அண்ட் செப்பர்டு, நபி, கோட்சி அப்படின்ற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸும் பேக் எண்டில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கேம் சேஞ்சஸை நிறைய பேர்த்த வச்சுருக்க ஒரு பேட்டிங் யூனிட்டாக மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. மேட்ச் ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பாயிண்டில் லெஃப்ட் ரைடு காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணணும்னு பஞ்சாப் கிங்ஸு அதர்வா டைடு தொடர்ற மாதிரி இருந்தால் லியாம் லிவிங்ஸ்டோனை மேலே அனுப்பிட்டு சாம் கரன் கொஞ்சம் லேட்டாக வரலாம், இந்த ஒரு பாயிண்ட். அதே தான் மும்பை இந்தியன்ஸ் சைடும், இஷான் கிஷன் தொடர்ற மாதிரி இருந்தால் திலக் வர்மா வராமல் ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல மாறி வரலாம். இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டோன் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் பவுலர் சைடு ஹர்ப்ரீர், ரபாடா, ஹர்ஷல் பட்டேல் இவங்களையும் எதிர்பார்க்கலாம். ஹர்ப்ரீட் பிரார் நிறைய பயன்படுத்த லியாம் லிவிங்ஸ்டோன் இருக்கனால அவங்க சைடு கொஞ்சம் போகிறாங்க, அதை பார்க்குறோம். அண்டு ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது சாம்கரன் கேப்டனாக இருக்கிறதுனால அவர் முழுமையாக எடுத்துப்பாரு நம்பலாம். ரபாடா, அஸ்தீப்போட பவுலிங்கும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இன்னொரு சைடு ஸ்லாகில் சாம்கரன் அண்ட் அஸ்தீப்பு, முன்னாடியெல்லாம் ஹர்ஷல் பட்டேல் சைடு தான் போவாங்க. ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறதுனால சாம்கரன் சைடு, அதே நேரத்தில் சாம்கரன் கேப்டனாக இருக்கிற அந்த இடத்துல அவர் செல்ஃபாக எண்டோர் அவர் பெஸ்ட்டாக இருந்திருக்கார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்னு பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்டு, நபி, கோட்சி, ஸ்ரேயாஸ் கோபால், பும்ரான், மத்வால் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க. ஹார்திக் பாண்டியாவோட பவுலிங் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம், அது நல்ல விஷயமாகவும் பார்க்கலாம் இந்தியன் டீமுக்கு. ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது கோட்சி, ஸ்ரேயாஸ் கோபால் அண்டு ஜஸ்பிரிட் பும்ரா, ஆகாஷ் மத்வாலுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ரிலைஸ் பண்ணுவாருன்னு தோணுது, ஏன்னா ஒரு நிறைய ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் பார்க்கலாம் ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வர வேண்டியது இருக்குது. அண்டு ஸ்லாகில் பும்ரா அண்ட் கோட்சி சைடு, சில நேரங்களில் மத்வால் சைடு போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பேட்டிங் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸ் இல்லை. ஜானி பைஸ்ட்ரா, டைடு, பிரப்சிம்ரன் அவ்வளவு பெஸ்ட்டாக இல்லை பாருங்கள். அண்ட் சாம்கரன் ஓகேவாக பார்க்கலாம், 33+ ஆவரேஜ். லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு 82 நாட் அவுட் இருக்கிறதுனால 31+ ஆவரேஜ். ஜிதேஷ் சர்மா 104 ஆவரேஜ். எல்லாமே நாட் அவுட்ஸாக இருந்ததுனால இந்த நம்பர் இருக்குது. இஷான் கிஷான் ஓகேன்னு சொன்னால் கூட ஆவரேஜாக ரொம்ப வீக்காக இருக்கார். சில மேட்சஸ் நல்லா பண்ணால் கூட சில மேட்சஸ் டோட்டலாகவே டவுன் ஆகிருக்காரு. ரோஹித் சர்மா 29 மேட்ச்சில் 750 அடிச்சிருக்காரு, டீசன்ட் நம்பர்னு சொல்லலாம். திலக் வர்மாவோட நம்பர் ஓகே, ஆவரேஜாக 30s இந்த ரேஞ்சில் இருந்திருக்கார், பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக ரோஹித் சர்மா 750s அடிச்சிருக்கனால பெஸ்ட்டு, ஆனால் அவருமே ரொம்ப பெஸ்ட்டுன்னெலாம் இல்லை. பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது ஹர்ஷல் சூப்பராக பண்ணியிருக்காரு, மற்ற எல்லாரும் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது, பெஸ்ட்டால இல்லை. ஹர்ஷல் மட்டும் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, 13 மேட்ச்சில் 21 விக்கெட்டு. ரபாடா 11க்கு 12 அப்படின்ற மாதிரி இருக்காரு. இங்கே ஜஸ்பிரிட் பும்ராவோட நம்பர் டீசெண்டாக இருக்குது, 15 மேட்ச்சில் 20ன்னு இருக்குது. அண்ட் 17 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற ரேஞ்சில். அண்ட் ஹர்ஷல் பட்டேலோட பெஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாவே ஹர்ஷல் பட்டேல் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் அவரோட வேரியேஷன் வெரைட்டி. மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸு த்ரூ த லைன் நிறையா ஆடுவாங்க, அந்த இடத்துல மாட்டியிருக்காங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் சாம் கரன் பெட்டர், ஏன்னா சண்டிகரில் மேட்சஸ் இந்த சீரீஸில் தான் நடந்திருக்கு. அண்ட் ஹோம் டீம் 3 டைம்ஸ் விளையாண்டுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ தான் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்ற அந்த இடத்துல அவங்களோட நம்பர்ஸ் இருக்காது. இங்கே சாம்கரன் பெஸ்ட்டாக பார்க்குறேன். சாம்கரன் பவுலிங் பேஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் பேட்டிங்கில் ஒரு 50 அப்படின்ற அந்த இடத்துல அவர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அஸ்தீப் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கார், 3 மேட்ச்சில் 7 விக்கெட்டு. ஹர்ஷலோட 3 மேட்ச் 5 விக்கெட்டு. ரபாடாவோட 3 மேட்ச் 4 விக்கெட்டு. நம்பர் மட்டும் ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் பேட்டை பேஸில் ஒரு பாயிண்ட்டை பாருங்கள். ஏன் ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்லேயே இண்டிவிஜுவல் ஸ்கோர் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொன்னேன்னு புரியும். லியாம் லிவிங்ஸ்டோன் ஆவரேஜ் 59னா கூட அவரோட பெஸ்ட் வந்து 38 தான். இங்கே ஒரே ஒரு 50 தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற அந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு 4 வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பவுலர்ஸ் நம்பர் ஓரளவுக்கு கண்டிப்பாக டீசெண்டாக இருக்குது. அந்த பேஸில் பவுலர்ஸ் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை கேப்டனாக போடுறது பெட்டராக இருக்கும் சண்டிகரை பொறுத்தவரை. அண்டு மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு டீமுமே ரொம்ப டஃப்பாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அந்தளவுக்கு பெரிய சாம்பியன் சைடு கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் சாம்பியன் அப்படின்னு இருந்தால் கூட இந்த சாம்பியன் சைடுக்கு எகென்ஸ்டாக பஞ்சாப் கிங்ஸ் எப்பயுமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. 16-15 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் பெட்டராக இருக்கிற ஃபீல் இப்போதைக்கு இருக்குது. சிக்கர் தவானும் இல்லை அப்படிங்கிறனால மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே சாம் கரன், ஜஸ்பிரிட் பும்ரா இந்த பேட்டில் ஒரு 2 டைம்ஸ் அவுட் ஆகிருக்கனால பார்க்கணும். அண்டு இஷான் கிஷான் அஸ்தீப்புக்கு எகென்ஸ்டாக 3 டைம், அதே ரோஹித் சர்மா ஹர்ஷல் பட்டேலுக்கு எகென்ஸ்டாக 3 டைம், சூரியகுமார் ரபாடாக்கு எகென்ஸ்டாக 3 டைம்ஸ். இந்த 3மே பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். அதில் ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோ பால் இன்றைக்குமே ரோஹித் சர்மாவுக்கு எகென்ஸ்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் நல்லாயிருக்கு. போன மேட்ச் செஞ்சுரி அடித்தார். இந்த மாதிரி இடத்துல அந்த பாயிண்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி ரோஹித் சர்மா ஹர்ஷல் பட்டேல் இடையில இருக்க அந்த பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஃப்ளோலெஸ்ஸாக பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஹர்ஷல் பட்டேல் தடுமாறிட்டு இருக்கார். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். ஃபேண்டசி பிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹை பிக்கில் டாப் 8ல் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. மீடியம் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கிராண்ட் லீக் க்ளோஸாக வர்றதுக்கு இந்த பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுற ஒரு இடத்துல பார்க்கணும். லியாம் லிவிங்ஸ்டோன் டீம் மட்டு கேப்டனாக இருக்கிறதுனால லியாம் லிவிங்ஸ்டோனோட பவுலிங் இருக்குது, அதை பார்க்கணும். ஏன்னா சிக்கர் தவான் நிறைய லியாம் லிவிங்ஸ்டோன் பவுலிங்கை பயன்படுத்தலை. சாம் கரன் பயன்படுத்தினதை பார்த்தோம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க, அதுக்கும் காரணமாக சொல்லலாம். இருந்தாலும் பயன்படுத்துவார் நம்புகிறேன். அண்டு கோச்சின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ்ஸு திலக் வர்மா ஒரு 30-40 இந்த ரேஞ்சில் அடிக்கிறாரு. நிறைய நேரங்களில் அந்த 30-40 நம்பி நம்ம அவர் எடுக்க மாட்டோம். ஆனால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஜானி பைஸ்டா இது வரைக்கும் ஃபார்மில் இல்லை, பட் இன்றைக்கி டேயில் ஒரு வேளை கிளிக் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மாவோட க்ளோ பாயிண்ட்டு, சசாங்க் சிங் நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்காத பிளேயராக இருந்திருக்காரு. அது காரணம் ரொம்ப லேட்டாக வராருங்கிறது தான். மற்றவாள் விக்கெட் டேக்கிங் போல் இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுக்கல. ஃபஸ்ட் மேட்ச் சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் இன்றைக்கி டே ட்ராக் வந்து பவுலர்ஸுக்கும் ஃபேவர் பண்ணும் அப்படின்றதுனால ஒரு கன்சிடரேஷன் தான். ஹர்ஷல் பட்டேல் அகெயின்ஸ்ட் மும்பைனா வேறு லெவல் பண்ணியிருக்கார். இது இன்றைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்குறேன். அண்டு ஜிஎல்லாம் யோசிக்கும் போது மத்வால், ஹர்ஷல், ஸ்ரேயாஸ் கோபால், பிரப்சிம்ரன் அப்படின்னு யோசிக்கலாம். ஸ்ரேயாஸ் கோபால் கூட பெஸ்ட்டாக இல்லை, இருந்தால் கூட ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து வர்றாங்க அப்படின்றதுனால ஒரு பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கலாம். அண்ட் பேசஸுக்கு நல்ல விக்கெட்ஸ் விழுது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் சேஃபாக பார்க்கும்போது ரோஹித் சர்மா போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓவராலாக அவரோட நேமுக்கே பெஸ்ட்டு வரும். ஆனால் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டுன்னு கிடையாது. இந்த சீசன் ஐபிஎல் ரோஹித் சர்மா டிஃப்ரெண்ட் ஐபிஎல்லாக வச்சு பார்க்குறாரு. நான் கேப்டனாக இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோ பேட்டிங் கிடைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சாம் கரன், ஜஸ்பிரிட் பும்ரா இவங்க நல்லா அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்கலாம். அண்டு ரிஸ்கின்னு யோசிக்கும்போது ஹார்டிக்கு, லியாம் லிவிங்ஸ்டோன் அண்டு ஜெரால்ட் கோட்சியோட எக்ஸ்ட்ரா பேஸு, லேட்டராக வர பேட்ஸ்மேன்ஸு, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸில் விக்கெட்ஸை விடலாம் அப்படின்ற அந்த பாயிண்டில் கோட்சிக்கு போயிருக்கேன். ஹார்திக் பாண்டியா மிடில் பேஸில் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பேஸில் சில ஓவர்ஸ் வீசலாம். போன மேட்ச்சுக்கு கொஞ்சம் விமர்சனம், ஈவன் கமெண்டேட்டரே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஹார்திக் பாண்டியா பவுல் பண்ணாமல் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்க்கணும். மோஸ்ட்லி அவரை போடுறது ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். லியாம் லிவிங்ஸ்டோன் பவுலிங்கும் பண்ணுறதுனால கண்டிப்பாக கன்சிடரபுளாக பாருங்கள். டீம் பாருங்கள். மேலே மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ், டாப் 3 பேட்ஸ்மேன்ஸு சாம் கரன் டீசெண்டாக பார்க்கலாம். ஹர்ஷல், ரபாடா, அஸ்தீப் பேசஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சீசன் நிறைய இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸு கண்டிப்பாக குவாலிட்டியாக அவுட்புட் கொடுக்குற ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஜஹல் அந்த மாதிரி பவுலர்ஸாக விக்கெட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் அறக்குறையாக இருக்கிற ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல, நிறைய ரன்ஸை தான் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக இந்த சீசன் கொஞ்சம் ட்ராக்கெல்லாம் ஹார்டராகவும் ரன்ஸ் வர மாதிரி இருக்குனால ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. பேசஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதையும் பார்க்குறோம். அந்த பேஸில் இந்த கோட்சி, பும்ராவை எடுத்திருக்கேன். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோனை வைஸ் கேப்டனாக போட்டால் கூட டீசென்ட் சாய்ஸாக பார்க்குறேன். டீம் பாருங்கள். அண்ட் ஆன் டைமில் யூஸ்டு ட்ராக்கான்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்டு ட்ராக்காக இருந்தால் நம்ம நிறைய பவுலர்ஸை கவர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்டு ஏற்கனவே யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக் கன்சிடரேஷனில் டீம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை செட் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.